சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் பாலு மகேந்திரா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். அதாவது புற்றுநோய் சிகிச்சையினுடைய ஒரு தலை சிறந்த மருத்துவர் நீங்கள், அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட. ஆனால் நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயங்கள் பெண்களுக்கான விஷயமா இருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். பெண்களுக்கான புற்றுநோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா இருந்தாலும் கூட, உங்களை போன்ற ஒரு மருத்துவர் இதை பற்றி கவலைப்படுறீங்க, இதை நாங்கள் எதிர்பார்க்கல சார், இவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுது, இவ்வளவு எண்ணிக்கை கூடுது அப்படின்னு இங்கே கவலைப்படுற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது எதுன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஆரம்பத்தில் வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் கேன்சர், ஃபீமேல்ஸுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சராக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோடு அதிகமாக காணப்படுது. ஸோ 100 பெண்களுக்கு ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அதில் 27 பேருக்கு, சராசரியாக 4 பேருக்கு புற்றுநோய் பெண்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோயாக இப்போ இருக்கிற ஒரு கூறுகள் இருக்குது. இது வெஸ்டர்ன் வேர்ல்டு, இப்போ நம்ம யூஎஸ் எடுத்துக்கிட்டோம், யூரோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்துட்டு 8 பேருக்கு ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோய் அவர்களோட வாழ்நாளில் வரும். இங்கே நம்மளோட நம்பர்ஸ் முன்னாடி 28 பேருக்கு ஒருத்தராக இருந்தது, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. அதாவது புற்றுநோய், மார்பக புற்றுநோய் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ அர்பன் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா 22 பேருக்கு ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோய் அவர்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய ஒரு இது இருக்குது. மார்பக புற்றுநோய் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு முன்னாடியோட. அது அவேர்னஸாக இருக்கலாம், ஹைஜீன், பர்சனல் ஹைஜீனாக கூட இருக்கலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவேரியன் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ ஒவேரியன் கேன்சர் இந்த டாப் 3 கேன்சர்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி புற்றுநோய் லாஸ்ட்டாக தான் கண்டறியப்படும் அப்படின்னு கிடையாது. மார்பக புற்றுநோய் ஒரு வலையில்லா கட்டி இருந்தாலே நம்ம காமிச்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு இதில் இருக்கும். வலையில்லா கட்டியை நம்ம உதாசீனப்படுத்திடுறாங்க. எங்கிட்ட ஒரு முற்றி நிலையில் வர மார்பக புற்றுநோய் பேஷண்ட்டை கேட்டோம் அப்படின்னா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கன்னா அது வலி இல்லை, தொந்தரவு கொடுக்கல, அதனால் நான் லேட்டாக பார்த்தேன், அது புண்ணானதுக்கப்புறந்தான், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்த எங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது, அது வரைக்கும் எனக்கு அது பிரச்சனையாக தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு புரிதல் நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. வலியில்லா கட்டி மார்பகத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம உடனடியாக ஒரு டாக்டரை கண் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மார்பகத்தினுடைய எந்த பகுதியில் அந்த கட்டி வந்தாலுமே அதை புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறின்னு நினச்சி நம்ம பயந்து மருத்துவத்தை போவோமா, அல்லது குறிப்பிட்ட இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தானது, இது வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவீங்களா? முக்கியமாக வந்துட்டு இதை நம்ம வயது ஏஜையும் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். மார்பகத்தில் வலியில்லா கட்டி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது எல்லாமே புற்றுநோய் கிடையாது. ஒரு 25 வயது ஒரு பெண் வராங்க, அவங்களுக்கு வலியில்லா கட்டி இருக்குதுன்னா ஒரு 10 in 8 நான் கேன்சரஸ் லம்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 10 in 2 பேருக்கு தான் அந்த கேன்சர் இருக்கும். இதே நீங்கள் ஒரு 50 இல்லை 50 மேலே இருக்கிற ஒரு பெண்களுக்கு வலியில்லா கட்டியோடு வராங்க அப்படின்னா அவர்களுக்கு அது அந்த கட்டி கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முதல்ல ஏஜை வச்சு பார்க்கணும் நம்ம. ரெண்டாவது மார்பகத்தில் இந்த பகுதி அப்படி கட்டி இருந்தால் அதோட கேன்சரஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக அப்படின்னா அப்படியும் கிடையாதுங்க. எங்கே கட்டி வந்தாலுமே நம்ம அதை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது, உடனே காமிச்சிக்க வேண்டியது அவசியம். இதில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட், மார்பகத்தோட மேல் வெளிப்பகுதி, அந்த இடத்துல தான் கட்டியோட ஃப்ரீக்வன்சி அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 70% அந்த இடத்துல தான் வந்து பெண்களுக்கு கட்டிகள் வரும். ஸோ அந்த இடத்த நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த மார்பக புற்றுநோய்க்கு மிக அடிப்படையான காரணமாக உலகம் முழுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல டாக்டர், இப்போ இந்தியாவில் எடுத்துக்கலாம்ல, இந்த நாடுகளை பூரா ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த காரணம் தான் வருது அப்படின்னா எது பெரிய காரணமாக சொல்லப்படுது? முக்கியமாக மார்பக புற்றுநோய் ஒரு 100 பேருக்கு இருக்குதுன்னா ஒரு 80 பேர்லேருந்து 85% எதனால் வருதுன்றத காரணங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ காரணங்கள் தெரியாதப்போ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வயது கூட கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்ப்போம். வயதுக்கு அடுத்தது ஹார்மோனல் ஃபேக்டர்ஸில் இந்த ஈஸ்ட்ரோஜன்றது ரொம்ப முக்கியமான ஹார்மோன் பெண்களுக்கு. ஸோ அந்த பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிக அளவில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னா அவங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் நார்மல் பாப்புலேஷனோட 2 times அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அர்லி மெனார்கின்னு சொல்லுவோம். அர்லி மெனார்கின்னா மாதவிடாய் சீக்கிரம் ஆரம்பிக்கிறது. வட நார்த் இந்தியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். லேட் மெனோபாஸ், அது ஒரு 50 மேலே சில பேருக்கு மாதவிடாய் இருக்கும். ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் டு ஈஸ்ட்ரோஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அவங்களுக்கு நார்மலில் இருக்கிறதோட ஒரு 2 times அதிகமான வாய்ப்புகள் இருக்குது புற்றுநோய் வரத்துக்கு. இதே மாதிரி
தாய்ப்பால் கொடுத்தா வந்துட்டு இட்ஸ் ப்ரொட்டெக்டிவ் அகேன்ஸ்ட் ப்ரெஸ்ட் கேன்சர். தாய்ப்பால் குறைந்தது அனைவரும் ஒரு வருடம் கொடுக்க வேண்டும். ஒரு வருடம் ஏன் கொடுக்கணும்னா, தாய்ப்பால் கொடுக்குறப்ப அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் உடம்பில் கம்மியாகும். ஸோ அது கம்மியாகிறப்ப அது ஒரு ப்ரொட்டெக்டிவ், அந்த ஒரு ஒன் இயர்க்கு வந்துட்டு உங்கள் உடம்பு ஒரு ப்ரொட்டெக்டிவாக இருக்குது. குழந்தைகள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கிறது, நல்லிபரஸ் உமன், அதாவது குழந்தைகள் இல்லாத சமயத்தில் இருக்கிறவங்களோட குழந்தைகள் பேர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொட்டெக்ஷன் இருக்கும். ஏன்னா குழந்தை பேர் அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் அதிகமாக இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒன் இயர் பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இது ரெண்டு மடங்கு நார்மல் பாப்புலேஷன் தான் இருக்கிறதுக்கான அதிகம். முக்கியமான ஒன்று, குழந்தை பெற்றுக்கொண்டாலும் 35 வயதுக்கு மேல் முதல் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு 2-4 times, இதுதான் ரொம்ப அதிகம், 2-4 times இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் தன் தட் ஆஃப் ஜென்ரல் பாப்புலேஷன். வயது முதிர்ந்து இந்த மாதிரி, அதுவும் 35 வயதுக்கு மேலே ஃபஸ்ட்டு சைல்டு பர்த் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு இன்க்ரீஸ்டு ரிஸ்க்காக பார்க்குறோம். எல்லாத்தையும் விட மீதி 5-10% ஜெனட்டிக் ரீசன் கண்டிப்பாக இருக்குது, மரபு அணு வழியாக வர ஒரு ரீசன் இருக்குது. மார்பக புற்றுநோய் மாதிரியான விஷயங்களுக்கு மித்துன்னு கூட சொல்லலாம், இதை இந்த அளவுக்கு சரின்னு தெரியல. என்னென்னா, இறுக்கமான உள்ளாடை அணிகிறது ஒரு காரணம், சிகரெட் குடிக்கிறது ஒரு காரணம்லாம் நடுவில் அந்த பேச்சுகள்லாம் வந்தது. அது எந்த விதத்தில் அது அறிவியல் பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்க டாக்டர், இல்லை அதையும் ஒரு காரணமாக கன்சிடர் வேணால் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக கிடையாது, இது ஒரு மித்து தான். ஆக்சுவலி இதுதான் இறுக்கமான உள்ளாடைகள், சம்டைம்ஸ் வயர்டு உள்ளாடைகள்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து போட்டால் மார்பக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகன்ற ஒரு மித் எப்படி ஃபார்ம் ஆனதுன்னு தெரியல. இட் இஸ் அ மித், கம்ப்ளீட் மித், அதில் 100% டவுட்டே கிடையாது. சிகரெட் பிடிக்கிறதுனால மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படின்னா அது வந்துட்டு அந்த அசோசியேஷன் இல்லை. மது அருந்ததுனால மார்பக புற்றுநோய் கண்டிப்பாக அதிக அளவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிகரெட்டுக்கு மற்ற புற்றுநோய்க்கான காரணங்கள் முக்கியமாக 90% வாய் புற்றுநோய், த்ரோட் கேன்சர், லங் கேன்சர், ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்குது. கிட்னி கேன்சர், ஒரு பிளாடர் கேன்சர், யூரினரி பிளாடர் கேன்சர், ஸோ இந்த மாதிரி கேன்சர் கூட அசோசியேஷன் இருக்குது. கர்ப்பப்பை வாய் கேன்சர் கூட அசோசியேஷன் இருக்குது. தவிர பிரஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் வெரி காமன்லி அசோசியேட்டட், பட் மது அருந்துதல் டெஃபினட்டாக இட்ஸ் அ ரிஸ்க். இணைந்தவர்கள் தொடர்ந்து பேசலாம். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம், இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம், இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிகிச்சை முறைக்கு போவோம். 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சிகிச்சை முறைக்கு இன்றைக்கி நிறைய மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சிகிச்சை, எந்த புற்றுநோய் சிகிச்சை முறையாக இருந்தாலும் 2 விஷயங்களை வந்து நோயாளிகள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த மினிமம் இன்வேசிவ்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு துளை அதில் பண்ணுவாங்களா, ரோபோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு முழுசாக தெரியலனாலும் ரோபோட்டிக்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஒன்று. இரண்டாவதாக, இதுக்கு பின்னால் எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அல்லது புரிஞ்சுக்கிற விரும்புகிற விஷயங்கிறது, கேன்சர் எந்த இடத்துல பரவியிருக்கோ அந்த இடத்த மட்டும் குறிவைத்து அந்த செல்களை சரி பண்ணிட்டு போதுமானது, பக்கத்தில் அதுக்கு பாதிப்பு வராது. முழுமையாக இதுக்கு முன்னால் வந்து பரவீரும்னு சொல்லி முழுமையாக மார்பகங்களை எடுக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற கருத்து நிலவுது. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலை, மார்பகங்களை, மார்பக புற்றுநோய் ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு பரவீருங்கிற பயத்தில் அதை முற்றிலுமாக அகற்றுதல் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கா? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 இயர்ஸ் டவுன் த லைன், ஒரு ஹால்ஸ்டர்ன்றவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். அதாவது சிறு கட்டியாக, 1 சென்டிமீட்டர் மார்பக கட்டியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மார்பகத்தை மட்டும் அகட்டாமல் அதுக்கு கீழே இருக்கிற சதைகள், பெக்டோரல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, ராடிக்கல் மாஸ்டெக்டமின். அதனால் மார்பகத்தில் புற்றுநோயிலிருந்து விடுதலை கிடைச்சாலும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 1970s வந்துட்டு ஃபிஷர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய சீரீஸ் ஆஃப் நிறைய ட்ரையல்ஸ் பண்ணார், நிறைய வந்து ட்ரையல்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சது என்னென்ன அப்படின்னிங்கன்னா, மார்பக புற்றுநோய்க்கு முழு மார்பகம் அகற்ற வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் கட்டி சின்னதாக இருக்கிறப்பயே நம்ம மார்பக ஒரு பிரஸ்ட் சர்ஜன் இல்லை ஒரு ஆன்கோ சர்ஜனை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கட்டியை சுற்றி இருக்கிற நார்மல் சதையை, அதுக்கு பேர் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்றது, நார்மல் சதையை மட்டும் நம்ம எடுத்துடலாம், அதோடு சேர்த்து ஆக்சிலரி டிசெக்ஷன் தனியாக பண்ணணும். ஸோ முழு மார்பகத்தை எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை பெரிய கட்டியாக இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு மார்பக புற்றுநோய், மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேணான்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கீமோ கொடுத்து கட்டியை சுருக்கி நம்ம அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா முழுமையாக மார்பகத்தை அகற்ற வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இன்னொரு அட்வான்சஸ் முக்கியமானது இதை நான் சொல்லணும்னு விரும்பப்படுறேன். மார்பக புற்றுநோய்க்கு ஆப்ரேஷன் 10 இயர்ஸ் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 2 வாரங்கள் 3 வாரங்கள் பெட்லேயே வச்சுருப்பாங்க,
ஆப்ரேஷன் பண்ண இடத்துல சில பேருக்கு வந்துட்டு நெக்ரோசஸ், ஸ்கின் நெக்ரோசஸ், ஃப்ளாப் நெக்ரோசஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல கருப்பாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணோம்னா நாளைக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு அட்வான்சஸ்லாம் வந்துருச்சு. ஒரு ட்ரெயின் டியூப் இருக்கும், ட்ரெயின் டியூப் எப்படி சமாளிக்கிறதுன்றத நம்ம சொல்லி கொடுத்துருவோம், அதோடவே அவங்க அடுத்த நாளே வீட்டுக்கு போகலாம். மார்பக புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாமே அடுத்த நாள் போகிறப்ப வலியால் வந்துட்டு யாரும் வலிக்குது என்கிட்ட சொன்னதே கிடையாது. பெயின் கில்லர்ஸ் என்ன தான் நல்லா இருந்தாலும் அதிகமாக நாங்கள் பெயின் கில்லர்ஸ் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் பெயின் கில்லர்ஸ் கொடுத்து அடிக்குவேட்டாக மாடரேட் பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருந்தாவே அடுத்த நாள் போகிறப்ப வந்துட்டு அனைவரும் இன்முகத்தோடு தான், ஒரு சிரிச்சடியாக தான் வர வைப்பாங்க. அந்த ஒரு பெரிய ப்ரெஷர் அவங்களுக்கு ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் முதல் நாளே நம்ம வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் வந்துடுச்சு அட்வான்சஸ் இன் மெடிசன்னால். நல்லது டாக்டர். மூன்று புற்றுநோயை பற்றி நம்ம பார்த்தோம். ஒன்று இது முக்கியமானது, இரண்டாவது இந்த புற்றுநோயினுடைய சதவீதம் குறையுதுன்னு சொன்னீங்க, அதனால் நான் அடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கூடுறதுக்குள்ளேயே நான் வரணும்னு எடுத்தால் ஓவேரியன் கேன்சர் சொன்னீங்க. ஓவேரியன் கேன்சருங்கிறது சினை முட்டையில் ஏற்படுற விஷயம். இந்த சினை முட்டையில் ஏற்படுற விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து அளவுக்கு அதிகமான ஒரு உற்பத்தி, அதனால் ஏற்படுகிற ஒரு பாதிப்பு, உடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மையை மீறி நடைபெறும் ஒரு செயல் அப்படின்னு மருத்துவம் சொல்லு, எந்த அளவுக்கு அது சரி டாக்டர்? அந்த அளவுக்கு இது சரி கிடையாதுங்க. சினை ஓவரியன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னதான் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தாலும் மார்பகம் ஆர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்றது ஒரு வெளிப்பகுதியில் இருக்கிறது. நம்மளுக்கு மார்பகத்தில் கட்டி ஆரம்பத்துலேயே தெரியும், நம்ம அலட்சியத்தினால லேட்டாக வரும். அதே மாதிரி கர்ப்பப்பை வாயில் வந்துட்டு ஒரு வெள்ளைப்படுதல் இல்லை ரத்தம் கசிவு இதெல்லாம் இது உடனே தெரிஞ்சிடும். ஸோ ஆரம்ப கட்ட நிலையில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் சில பேருக்கு மிஸ் ஆகும். ஓவரியன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, அதனால் என்ன ஆகும்னா அது பெருசாக வளர வளர எல்லாமே வந்துட்டு இது யூரினரி டிஸ்டர்பன்சஸ் இல்லைன்னா ஒரு வேறு ஏதாச்சும் நோய்கள் அப்படியே தொடரும். சார்ந்த நோய்கள் நம்ம நினச்சிக்கிட்டு சும்மா அந்த நேரத்தில் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு விட்டுடுவோம். ஸோ 70% வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் வந்துட்டு வராங்க. இது இங்கே மட்டும் இல்லை, ஈவன் வென் வெஸ்டர்ன் பாப்புலேஷன். ஸோ 30% வந்துட்டு கட்டி பெருசாகி வரவங்க நம்மக்கிட்ட கட்டியில் மட்டுமே டியூமர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரவங்களை நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லேயே கண்டுபிடிச்சிடலாம். 70% மற்றவங்க எல்லாமே மூணாவது ஸ்டேஜ் இல்லைன்னா 4வது ஸ்டேஜில் தான் அந்த ஓவரியன் கேன்சர் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கும் முழுமையான ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லேயே நம்ம பண்ணுறோம். ஓவரியன் கேன்சர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுங்கிறது முழுமையாக அவங்க 70% கட்டி வந்ததுக்கப்புறம் தான் வர்றாங்க அப்படின்னு, ஆனால் அவங்களுடைய அறிகுறிகள்னு அவங்களா ஜட்ஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது எனக்கு இதுவாக இருக்கலாம்னா எந்த ஒரு மூன்று அறிகுறிகளை சொல்லுங்கள் டாக்டர்? மொதல் அறிகுறி வந்து சார் வயிறு பெருசாகிறது. ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு அப்டமன் பீரியட் அப்டமனில் மட்டும் வயிறு பெருசாகுதுன்னா டெஃபினட்டாக நம்ம கொண்டு போய் காப்பிச்சிக்கணும். இது எடுக்கிறது எவ்வளோ நாள்னு வச்சுக்கலாம்? ஷார்ட் பீரியட்னா வந்துட்டு ஒரு 1 இயர்க்குள்ளே நம்மளுக்கு பெருசாக, ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு வயிறு பெருசாக கவனமாக கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம யூரினரி டிஸ்டர்பன்சஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, இல்லை நிறைய தடவை ஒரு நார்மலாக ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 2-3 times மிக்சரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4-5 தடவை இல்லை ஒரு 6-7 தடவை போகிற மாதிரி இருக்குதுன்னா கட்டி போய் அதை அழுத்துதுன்றத ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரொவோகேட்டிவ் ஃபேக்டர்ஸ். ரொம்ப கட்டி பெருசாச்சுன்னா அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி ஒரு அஜீரணம் முழுமையாக சாப்பிட முடியாதது அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவேரியன் கேன்சர் யாரை நிறையா தாக்குது டாக்டர்? ஓவேரியன் கேன்சர் நீங்கள் சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில் அதை எடுத்துக்கிட்டால் சில பேருக்கு ப்ரொடெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு லேப்ரோஸ்கோபிக் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறவங்க, ஸ்டெரிலைசேஷன்ன்றது ஒரு டியூபக் இது குழந்தைகள் அதுக்கப்புறம் வேண்டான்ற ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு இது ப்ரொடெக்டிவாக இருக்குன்றது ஒன்று. மற்றபடி இவங்களுக்கு தான் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு ஜென்ரலைசேஷன் கிடையாது. இங்கேயுமே ஆனால் ஒரு 5-10% ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு ஹெரிடிட்ரி மரபணு வழியாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது பிராக்கா மியூட்டேஷன் சொல்லலாம், BRCA1 and 2 மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு மார்பகம் மற்றும் ஓவரி சினை முட்டை ரெண்டுத்துலேயும் கேன்சருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். மார்பகத்தில் அந்த மியூட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு 80-85% அதிகமாகவும் ஓவரியில் ஒரு 35-40% பீப்புளுக்கு அதிகமாகவும் இருக்கும். ஸோ இந்த பிராக்கா மியூட்டேஷன் இருக்கிற ஆளுங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை அந்த குடும்பத்தில் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வருமுன் காப்பதே சிறதுன்றது மாதிரி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ப்ரொஃபைலாக்டிக் மாஸ்டெக்டமிஸ் இல்லைனா ப்ரொஃபைலாக்டரிஸ் ரிடக்ஷன் செல்ஃபிங்க ஓஃபரக்டமின்னு சொல்லுவோம். அதாவது மார்பகம் அறுவை சிகிச்சை, அதே மாதிரி சினைமுட்டையை அகற்றுதல், இது ரெண்டுத்தையும் ப்ரொஃபைலாக்டிக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கலாம். இந்த கேன்சரில் வயது முதிர்வு மற்றும் இந்த மாதவிலக்கு நின்று போதல் இந்த விஷயங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கா சார். ஓவரியன் கேன்சர் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு 45-50 வயசு வரைக்கும் அந்த பீரியடில் 50-50 அப்புறம் தான் வந்துட்டு இது வரும்.
போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. எந்த ஒரு கேன்சர் குணப்படுத்தப்பட்ட பிறகு அல்லது அகற்றப்பட்ட பிறகு, நீங்கள் சொல்கிறது பில்ஸில் குணப்படுத்தலாம், அறுவை சிகிச்சையில் குணப்படுத்தலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் எது 100% வரவே வராது அப்படின்னு உறுதிட்டு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்று கேன்சரில் 100% சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் வந்தால் 90-95% நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர் சீக்கிரமாக எப்படி கண்டுபிடிக்கிறது? சில நேரத்தில் வந்துட்டு கையை வச்சு பார்த்தாலுமே, டாக்டர் கையை வச்சு பார்த்தாலுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கு எஸ்பெஷலி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்க்ரீனிங் அட்வைஸ் பண்ணுவோம், மேமோகிராம்ன்ற ஒரு ஸ்க்ரீனிங். ஸோ 40 வயசு மேலே இருக்கிறவங்க மேமோகிராம் வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட், இல்லைனா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறப்ப வாழ்நாளும் அதிகமாக இருக்கும், மார்பகமும் காப்பாற்றப்படும், அட் த சேம் டைம் ட்ரீட்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த கேன்சர் நோய்க்கு ப்ரோன் டாக்டர், அதாவது இவங்களுக்கெல்லாம் கேன்சர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுண்டு? ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு 5% வரைக்கும் பரம்பரையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இன்னொன்று சில பாசிபிலிட்டி இருக்குது, சில விஷயங்கள் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை விட்டுட்டாங்க, அது இப்படி கொண்டு வந்து கேன்சரில் கொண்டு வந்து விடுது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு எப்போவுமே ஒன்று. அப்போ இணை நோயின் கூட வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. வேறு எந்த நோய் இந்த கேன்சரை அதிகப்படுத்துறது அல்லது கொண்டு வரதுக்கான சாத்தியம் இருக்குது? இதுக்கு நம்ம வார்னிங் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் சார். இதுக்கு பேர் இது எல்லாருமே அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு அவசியம். மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், வலியில்லா கட்டி. ரெண்டாவது நிப்பிள் ரிட்ராக்ஷன், ரீசெண்டாக வந்துட்டு அந்த மார்பக காம்பு உள்வாங்குதல், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து சில பேருக்கு இருக்கும், அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு மட்டும் நிப்பிள் உள்வாங்குது ரீசன்ட் டைம்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பார்க்க வேண்டியது அவசியம். மூணாவது நிப்பிள் டிஸ்சார்ஜ், இப்போ ரத்த வடிவில் ரத்தமாக டிஸ்சார்ஜ் ஆகுது, இல்லை நீராக டிஸ்சார்ஜ் ஆகுது வந்துட்டே இருக்குது, எஸ்பெஷலி ஒரு ஓல்டர் ஏஜ், ஒரு 40+ இருந்தாவே கண்டிப்பாக நான் டாக்டர் பார்த்துக்க வேண்டியது அவசியம். நாலாவது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீல் அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம், கட்டி அந்த கட்டிக்கு மேலே இருக்கிற தோல், மார்பக தோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்கின் மாதிரி இருக்கும். ஆரஞ்சு ஸ்கின்னில் எப்படி புள்ளி புள்ளியாக இருக்கிறவோ அதே மாதிரி ஒரு புள்ளி புள்ளியாக ஒரு அப்பியரன்ஸ் வரும். இது மாதிரி இருந்ததுன்னா அவசியம் நீங்கள் ஒரு ஆன்கோசர்ஜன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இது மார்பகத்தை சம்மந்தப்படுத்த வரைக்கும். இதை தவிர ஒரு கேள்வி இருக்கு டாக்டர், மார்பகம் சம்மந்தமான இந்த கட்டி, சாதாரணமான கட்டி அல்லது கேன்சரை உருவாக்குற கட்டின்னு ரெண்டு இருக்குது. கேன்சருக்கான கட்டிங்கிறதையும் சாதாரண கட்டியும் 1% நம்ம பிரித்து பார்க்குற கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டராக வந்துட்டு அதுதான் நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன, அதாவது இப்போ நம்ம நான் கேன்சரஸ் லம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி வந்துட்டு தொடு உணர்வு தொடுறப்ப வந்துட்டு ஃபேர்மாக இருக்கும். கேன்சர் கட்டி பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நான் கேன்சரஸ் லம்ப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக மூவ் பண்ண முடியும், ஈஸியாக ஒரு பிரஸ்ட் மவுஸ்ன்னு சொல்லுவோம், அதை பிரஸ்ட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற ஒரு மவுஸ் மாதிரி வந்துட்டு மூவ் பண்ண முடியும். இது வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபிக்ஸேஷன் டு ஸ்கின் அண்ட் முன்னாடி வந்துட்டு கட்டி தோலை வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அக்கல்ல நெறிகட்டிகள், அக்கல்ல நெறிகட்டிகள் இருந்ததுன்னா இந்த மார்பகத்தில் இருக்கிற கட்டி கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் ட்ரிப்பிள் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பேஷண்ட் நம்ம மார்பகத்தில் கட்டின்னு வந்தாலுமே கட்டிய கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று பண்ணணும், செகண்ட் மேமோகிராம், தேர்ட் சஸ்பிஷியஸாக இருந்ததுன்னா ஒரு எஃப்என்ஏசி இல்லைனா பயாப்சி. சரி டாக்டர், இப்போ மார்பக புற்றுநோய் எடுத்துக்கிறோம், ஓவேரியன் கேன்சர் எடுத்துக்கிறோம், இன்னொன்று நீங்கள் சொன்னது, இது எல்லாமே இதில் குணப்படுத்தப்பட்டவர்கள், இவங்க குணமாயிடுச்சு வந்தாங்க ட்ரீட் பண்ணிட்டோம் குணப்படுத்தியாச்சு, இந்த குணப்படுத்தப்பட்டவர்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்? யூஸ்வலாக நம்ம கேன்சர் ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோ அப்பில் வைப்போம். ஃபாலோ அப்பில் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதமும், எவ்ரி 3 மந்த்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அதே மாதிரி எவ்ரி 6 மந்த்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 2-5 இயர்ஸ் ரெகுலர் செக்கப்ஸ் வரணும். அதை மிஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டும் அந்த டாக்டர் ட்ரீட் பண்ண டாக்டர்கிட்ட ரெகுலர் செக்கப் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹார்மோன் சென்சிட்டிவ் டியூமர் சில பேருக்கு இருக்கும், அந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம ஒரு மருந்துகள் கொடுப்போம், ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுப்போம், அது 5-10 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அதை தினைக்கும் ஒரு டேப்லெட் எடுத்தே ஆகணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவேரியன் கேன்சர் இல்லை மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உடல் எடை, இது உடல் எடை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கூட. இப்போ வந்துட்டு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் முக்கியமாக அதில் ஒன்று சொல்கிறது என்னென்னா போஸ்ட் மெனோபாசல் ஒபசிட்டி. மெனோபாஸ்
முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாகவே பெண்கள் வந்துட்டு உடல் எடை கூட ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரெக்கரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட் பண்ணி முடித்த உடனே உடல் எடையை குறைங்க, இல்லை நார்மலாக இருக்கிறாங்கன்னா அதிகப்படுக்க விட்டுறாதீங்க. ரெகுலர் எக்ஸசைஸ், பேலன்ஸ்டு டயட், ஃபேட் கம்மியாக எடுத்துக்கணும், ரெட் மீட் கம்மியாக எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாவே நம்ம ரெக்கரன்ஸ், மார்பக புற்றுநோயோட ரெக்கரன்ஸ் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகளையும் கம்மி பண்ணலாம். நம்ம புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான புரிதல் இருக்குது சார். தவறான புரிதல்னால் என்னென்னா, படங்களில் காமிக்கிற மாதிரி புற்றுநோய் வந்தால் அது ஒரு டெத் சென்டென்ஸ்ன்ற மாதிரி நினைக்கணும். அது ஒரு முற்றிலும் தவறான கருத்து. நம்ம புற்றுநோயை வந்துட்டு ஒன்று ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணும். மருத்துவம் எல்லாமே இருக்குது, அதை பண்ணிட்டோம் அப்படின்னா தே கேன் லீட் அ வெரி நார்மல் லைஃப். புற்றுநோய் இல்லாதவங்களுக்கு இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அவங்களுக்குமே நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கேன்சருங்கிறது கவலைக்குரிய ஒரு வியாதியாக இருந்தாலும் முன்னாலேயே அதை கவனிச்சுட்டா பெருசாக கவலைப்படுற அளவுக்கு அது இல்லை, அதை சாதாரணமாகவே கையாளலாம். கண்டிப்பாக உன்னுடைய மருத்துவம் சொல்லுதுங்கிறது தான் உங்கள் வாயில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044-440-1066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.